ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீஷு சமையலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் மலை மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் அந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து முட்டையில் சாராது. ஆனால் இப்படி உப்பு சேர்க்கறதால முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் உடஞ்சி உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கறது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு வேக வச்ச பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆனால் எந்த முட்டையுமே உடையில, எல்லாமே முழுசு முழுசாகவே இருக்குது. இப்படி உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் முழுசாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் முட்டையெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா, இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மலை மசாலாவுக்கு. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. இவ்வளோ தூரம் வெந்தால் போதும். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போது இதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சின பால், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையும் இப்படி திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். இப்படியே எல்லா முட்டையும் போட்டு வேக விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இதெல்லாம் ரொம்ப கிண்டக்கூடாது, லேசாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா அந்த கருவெல்லாம் கலங்கிரும். லேசாக கிண்டி மூடி வச்சிடலாம். முட்டை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டால் கரெக்டாக வந்துடும். இதை வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.